ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் செய்ய முடியல. இனிமேல் நம்ம தினந்தோறும் புது புது தகவலுடன் புதிய வீடியோக்களை அப்லோட் செய்ய போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, ஹேக்கர்ஸ் மற்றும் பிளாக்மெயிலர்ஸ் இவங்கக்கிட்டேருந்து நம்மளை எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், 5 பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 2-step வெரிஃபிகேஷன். இதை எனேபிள் பண்ணுறது மூலமாக இமெயில், வாட்ஸ்அப் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போதும் 2 நம்ம வெரிஃபை பண்ணது கன்ஃபார்ம் நம்ம தான் லாகின் பண்ணுறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண முடியும். ஒவ்வொரு டைம் ஓடிபி வரும், அதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண முடியும். இதை எதுக்காக பண்ணுறோம்னா, நம்மளோட பாஸ்வேர்டை நமக்கு தெரியாமல் யாராச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நமக்கு வெரிஃபை மெசேஜ் அதாவது ஓடிபி நமக்கு வந்துடும். இதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். நாம் ரெகுலராக யூஸ் பண்ணிருக்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்போம். இந்த பாஸ்வேர்டெலாம் ரெகுலராக சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா நமக்கு தெரியாமல் யாராச்சும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து தான் நம்மளோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கும். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. வேறு அதர் வெப்சைட்லேருந்து பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா அது அந்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இதே நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்னா ப்ளே ப்ரொடெக்ட் மூலமாக ஸ்கேன் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்ததா அப்படின்னு செக் பண்ணி தான் நமக்கு தராங்க. அதனால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸுக்கும் ஒவ்வொரு அக்சஸ் கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு நாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அக்சஸ் கேட்கும். கேமரா, மைக்ரோஃபோன், காண்டாக்ட் லொக்கேஷன் இந்த மாதிரி அக்சஸ் கேட்கும். எந்தெந்த ஆப்ஸ்க்கு எந்தெந்த அக்சஸ் கொடுத்தா ஒர்க் ஆகுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். தேவையில்லாத அக்சஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அல்லது கேமரா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கேமரா அக்சஸ் அல்லது ஸ்டோரேஜ் அக்சஸ் இது மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அதை விட்டுட்டு லொக்கேஷன் அக்சஸ், காண்டாக்ட் அக்சஸ் இதெல்லாம் கேட்டுச்சுன்னா கொடுக்க வேண்டியது இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா இதை அக்சஸ் எல்லாத்துக்குமே அக்சஸ் கொடுக்கும்போது நீங்களே உங்களோட ஃபோனை அக்சஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு நீங்கள் அலோவ் கொடுக்குறீங்க, பர்மிஷன் கொடுக்குறீங்க. இதனால் அவங்க நம்மளோட டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். இது எந்த இது பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இது லீகல், நீங்கள் தான் அக்சஸ் கொடுத்துருக்கிறீங்க. அதனால் இதை இந்த மாதிரி இதெல்லாம் அக்சஸ் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்ல ஃப்ரீயாக கிடச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதன் மூலமாகவும் நமக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்புறம் ஹேக் அண்ட் ஸ்கேன் மொபைல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க மூலமாக வாங்குறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். அதில் ஏதாச்சும் சின்ன டிவைஸ் நமக்கு தெரியாமல் பில்ட் பண்ணி நமக்கு இன்பில்ட்டாக நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் ஈஸியாக அவங்களுக்கு போயிடும். அதை வச்சு நம்ம பிளாக்மெயில்ஸ் பே பண்ணலாம். அதனால் அதையும் பார்த்து கவனமாக வாங்குங்க. நீங்கள் உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது அல்லது பேட்டரி ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அப்படியும் இருந்துச்சுனாலும் ஒரு தக்கம் ஃபோனை ரீசெட் பண்ணிவிட்டு அல்லது உங்களுக்கு நியர் ஸ்டோர் ஏதாவது மொபைல் சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா கொண்டு போய் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஆன்லைன் பேங்கிங்கெலாம் யூஸ் பண்ணிருப்போம். இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது முக்கியம். ஏதாச்சும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் சேஞ்சஸ் தெரியுதா, ஏதாச்சும் வைரஸ் அதாவது வைரஸ் அட்டாக் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்காங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் ஏதாவது கிஃப்ட் வவுச்சர் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கொசரம் நம்ம இதெல்லாம் கொடுக்கறது பேங்க் டீட்டெயிலாம் கொடுக்கறது ரொம்பவே தப்பு. ஏன்னா அதை வச்சு நம்ம ஹேக் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அஞ்சாவது என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இது இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு இதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னா நம்ம ரெகுலராக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேக் பண்ணியிருக்கான சான்சஸ் இருக்கலாம். மேபி ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் அதுலேருந்து எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறதே நான் சொல்ல போகிறேன். என்னென்னா நம்ம ரெகுலராக வீட்டுக்கு போனே ஸ்மார்ட் ஃபோன் ஒரு இடத்துல வைப்போம். வைக்கும் பார்த்தீங்கன்னா அது கேமரா பார்த்திங்கன்னா மேலே பார்த்துருக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா அல்லது பேக் கேமரா மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னா, ஒருவேளை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் அங்கே அந்த ரூம்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அதனால் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்மார்ட் ஃபோன் வைக்கிறீங்கன்னா அந்த கேமரா பார்த்தீங்கன்னா எதையுமே ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு அட்டையோ அல்லது பேப்பரையோ வச்சு மறைச்சி வச்சுட்டு உங்களோட ரெகுலர் ஒர்க்கை பார்க்குறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா இது நம்ம அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஒருவேளை ஹேக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, மொத்தமாக ஒரு பிளாக்காக தான் தெரியும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த சான்ஸை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏதாவது கேமரா மேலே ஏதாவது வச்சு மறைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தால் யாருக்கும் கேட்காத மாதிரி நீங்கள் உட்காந்தா பேசிகிட்டு இருப்பீங்க. அது மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிறது. என்னென்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினாலும் யாருக்கும் கேட்காத மாதிரி, அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனால் ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு பிளேஸில் ஒன்று போய் வச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் தள்ளி வந்து இந்த மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயம் முக்கியமான விஷயமெல்லாம் பேசுறது நல்லது. ஏன்னா அதையும் வச்சு ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ரெகுலராக, கையில் வச்சுட்டு தான் எங்கே போனாலும் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு தனியாக வந்து நீங்கள் பர்சனலான ஏதாவது பேசணும்னா பேசுறது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அதை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்ஸை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருந்தீங்கனாலும் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது நான் சொன்னால கரெக்டாக இல்லையானுங்கிறது யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் வந்தது ரொம்ப சந்தோஷம். இனிமேல் ப்ராப்பராக டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம், அதுவும் நல்ல தகவலோட புது புது தகவலோட நான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.